பேரரசுகளின் காலம், குப்தர் வர்த்தனர் ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா குப்தர்லேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. வர்த்தனர் வந்து ரொம்ப ஒரு பேசிக்காக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் 3வது பருவத்தில் வந்து இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் 127 கொஷினும், புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஒரு 26 கொஷின். டோட்டலாக 153 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கிபி டேஷ் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானவர்களாலும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையையும் வலிமையையும் இழந்தன. ஆன்சர் வந்து 3வது நூற்றாண்டு, அதாவது கிபி 3வது நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானவர்களாலும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையையும் வலிமையையும் இழந்தன. 2வது கொஸ்டின், சந்திரகுப்தர் உருவாக்கிய தனது வம்சத்தின் ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது? ஆன்சர் வந்து 200 காலம். சந்திரகுப்தர் உருவாக்கிய தனது வம்சத்தின் ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது? 200 காலம். குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த அர்ஷர் வட இந்தியாவை கிபி டேஸ் வரை ஆட்சி புரிந்தார். ஆன்சர் வந்து 646-647 வரை, கிபி 646-647 வரை ஆட்சி புரிந்தார். குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த அர்ஷர் வட இந்தியாவை கிபி 606-647 வரை ஆட்சி புரிந்தார். சமுத்திரகுப்தர் பற்றி கூறும் கல்வெட்டு, முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் பற்றி கூறும் கல்வெட்டு வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. 5வது கொஸ்டின், அதுவும் முக்கியமான கொஸ்டின், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு வந்து மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு, முதலாம் சந்திரகுப்தர் வந்து மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு, மொத்தம் 3 கல்வெட்டு இருக்குது. இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி ஒரு 3 கல்வெட்டு வந்து கூறுகிறது. உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு வந்து உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு, ஆன்சர் வந்து பிதாரித்தூண் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு வந்து பிதாரித்தூண் கல்வெட்டு. குப்தர்கள் பற்றி கூறும் செப்பேடுகள், மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. குப்தர்கள் பற்றி கூறும் செப்பேடுகள் வந்து மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம். குப்தர்கள் பற்றி கூறும் களிமண் முத்திரை, ஆன்சர் வந்து நாலந்தா களிமண் முத்திரை. குப்தர்கள் பற்றி கூறும் களிமண் முத்திரை வந்து நாலந்தா களிமண் முத்திரை. குப்தர்களை பற்றி கூறும் இலக்கிய சான்றுகள், ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. விஷ்ணு ஸ்மிருதி, மத்ஸ்ய ஸ்மிருதி, வாயு ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, பாகவத புராணங்கள். ஸோ இதெல்லாம் குப்தர்களை பற்றி கூறும் இலக்கிய சான்றுகள். கூற்று 1, விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் குப்தர்கள் பற்றி குறிப்பிடுகிறது. விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் குப்தர்கள் பற்றி குறிப்பிடுகிறது. கூற்று 2, குப்தர் கால இலக்கிய சான்றுகள், காளிதாசரின் நாடகங்கள், பாணரின் அர்ஷசரிதம், அர்ஷரின் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. குப்தர் கால இலக்கிய சான்றுகள் வந்து காளிதாசரின் நாடகங்கள், பாணரின் அர்ஷசரிதம், அர்ஷரின் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா.
ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி. குப்தர் கால வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள், ஆன்சர் வந்து இரண்டும் சரி, பாகியானின் குறிப்புகள், யுவான்சுவாங்கின் குறிப்புகள். குப்தர் கால வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் வந்து பாகியானின் குறிப்புகள், யுவான்சுவாங்கின் குறிப்புகள். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர், ஆன்சர் வந்து ஸ்ரீகுப்தர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் எவருடையது? ஆன்சர் வந்து ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் எவருடையது? ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசை நிறுவிய இடம், ஆன்சர் வந்து மகதம். குப்த பேரரசை நிறுவிய இடம் வந்து மகதம். மகாராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர், ஆன்சர் வந்து இரண்டும் சரி, ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். மகாராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் வந்து ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். குப்த சகாப்தத்தை அல்லது பேரரசை நிறுவியவர், ஆன்சர் வந்து முதலாம் சந்திரகுப்தர். அவருடைய காலம் பார்த்துக்கோங்க 319 335 வரைக்கும். குப்த சகாப்தத்தை அல்லது பேரரசை நிறுவியவர் யார்னா முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரசு குடும்பத்துடன் மன உறவை வளர்த்து கொண்டார்? ஆன்சர் வந்து லிச்சாவிய அரசு. முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரசு குடும்பத்துடன் மன உறவை வளர்த்து கொண்டார்? லிச்சாவிய அரசு. முதலாம் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் இடம்பெற்றுள்ள உருவங்கள், ஆன்சர் வந்து இரண்டுமே சரி, முதலாம் சந்திரகுப்தருடைய உருவமும் குமாரதேவி உருவமும் அதில் வந்து இருந்தது. ஸோ முதலாம் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் வந்து முதலாம் சந்திரகுப்தர், குமாரதேவி. லிச்சாவயா என்ற வாசகம் டேஸ் வெளியிட்ட தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது, ஆன்சர் வந்து முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் வந்து லிச்சாவயா என்ற வாசகம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. கூற்று ஒன்று, லிச்சாவி பழமையான கணசங்கங்களில் ஒன்றாகும். லிச்சாவி பழமையான கணசங்கங்களில் ஒன்றாகும். கூற்று இரண்டு, இதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. இதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி. கூற்று ஒன்று, முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர் ஆவார். முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர் ஆவார். கூற்று இரண்டு, சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசராவார். ஸோ சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசராவார். ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை. ஸோ குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். இவர் வந்து முதலாம் சந்திரகுப்தரின் மகன். கூற்று ஒன்று, சமுத்திரகுப்தரின் அவைக்கல புலவர் ஹரிசேனர். யார்? சமுத்திரகுப்தரின் அவைக்கல புலவர் தான் ஹரிசேனர். கூற்று இரண்டு, இவர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து இரண்டுமே சரி, அதாவது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று எது அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. கூற்று ஒன்று, பிரசித்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். பிரசித்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். கூற்று இரண்டு,
இதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். பிரசித்தி என்பதன் பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை. 26வது கொஸ்டின், தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் டேஸை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். யாரை தோற்கடித்தார்னா விஷ்ணுகோபன். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். கூற்று ஒன்று, வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். கூற்று இரண்டு, தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை கப்பம் கட்ட செய்தார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை கப்பம் கட்ட செய்தார். ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட பகுதிகள், ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. கிழக்கு வங்காளம், அசாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி, ராஜஸ்தானை சேர்ந்த பழங்குடியினர். ஸோ இவங்க எல்லாமே சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட பகுதிகள் தான் இந்த பகுதிகள். சமுத்திரகுப்தர் டேஸ் பக்தர், அதாவது விஷ்ணுவுடைய பக்தர். சமுத்திரகுப்தர் விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர் இராணுவ வெற்றிக்கு பிறகு நடத்திய வேதகால சடங்கு, ஆன்சர் இரண்டும் சரி. அதாவது அஸ்வமேத யாகம் அல்லது குதிரைகளை பலியிடும் வேள்வி. ஸோ இதனுடைய மீனிங் தான் அஸ்வமேத யாகம் அல்லது குதிரைகளை பலியிடும் வேள்வி. டேஸின் தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர். டேஸின் தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது, சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர், ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார், ஆன்சர் வந்து ஸ்ரீமேகவர்மன். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் வந்து ஸ்ரீமேகவர்மன். சமுத்திரகுப்தர் காலத்தில் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரிய அரசர், ஆன்சர் வந்து ஸ்ரீமேகவர்மன். சமுத்திரகுப்தர் காலத்தில் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரிய அரசர் வந்து ஸ்ரீமேகவர்மன். 35 பொறுத்துக. ஸோ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய ஆட்சி காலம் கிபி 319 335 வரை. சமுத்திரகுப்தர் அவருடைய ஆட்சி காலம் கிபி 335 380 வரை. இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய ஆட்சி காலம் கிபி 380 வரை. ஸோ முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் மகன் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் மகன் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்ட குப்த அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்ட குப்த அரசர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். சாக அரசுகளை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். சாக அரசுகளை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். கூற்று ஒன்று, தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணிய குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார். தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணிய குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார். கூற்று இரண்டு, குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது.
குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை. பாக்யான் எனும் சீன பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சியில் இந்தியா வந்தார்? ஆன்சர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். பாக்யான் எனும் சீன பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சியில் இந்தியா வந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர். யாருடைய அவையில் நவரத்தினங்களாக அறிஞர்கள் அலங்கரித்தனர்? ஆன்சர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். யாருடைய அவையில் நவரத்தினங்களாக அறிஞர்கள் அலங்கரித்தனர்? இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யரின் அவையிலிருந்த நவரத்தினங்கள், விக்ரமாதித்யர் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் அவையிலிருந்த நவரத்தினங்கள். ஒரு முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் அவரும் வந்து சமஸ்கிருத புலவர், அமரசிம்கர் அகராதியல் ஆசிரியர், அமரசிம்கர் வந்து அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், தன்வந்திரி மருத்துவர், காகபாணர் ஜோதிடர், காகபாணர் வந்து ஜோதிடர், சங்கு கட்டிடக்கலை நிபுணர், சங்கு கட்டிடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல்பட்டர் மாய வித்தைக்காரர், விட்டல்பட்டர் வந்து மாய வித்தைக்காரர். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். ஸோ இவங்கெல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தர் அவையிலிருந்த நவரத்தினங்கள். இரண்டாம் சந்திரகுப்தர் பட்டப்பெயர்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், விக்ரமாதித்யர் இதான் நம்ம வந்து ரெண்டு டைம் பார்த்தோம். விக்ரம தேவராஜர், விக்ரமாதித்யர் விக்ரம தேவராஜர், விக்ரமாதித்யன் விக்ரமன், விக்ரமாதித்யன் விக்ரமன், சிம்ம விக்ரமன் சிம்மசந்திரர், சிம்ம விக்ரமன் சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர் நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர் நரேந்திர சந்திரர், தேவகுப்தர் தேவஸ்ரீ தேவராஜர், தேவகுப்தர் தேவஸ்ரீ தேவராஜர். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள். இதில் முக்கியமானது அந்த விக்ரமாதித்யர். இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் யார் அப்படின்னா குமாரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் வந்து குமாரகுப்தர். உலக புகழ்பெற்ற நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர், ஆன்சர் வந்து குமாரகுப்தர். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன். உலக புகழ்பெற்ற நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வந்து குமாரகுப்தர். கூற்று ஒன்று, இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார். கூற்று இரண்டு, இவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றன. இவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றன. ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி, அதாவது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி. குப்த பேரரசின் சமூக பொருளாதார சமய நிலைமைகளை பற்றி குறிப்பிடுவது, ஆன்சர் வந்து பாக்யானின் பயண குறிப்புகள். குப்த பேரரசின் சமூக பொருளாதார சமய நிலைமைகளை பற்றி குறிப்பிடுவது பாக்யானின் பயண குறிப்புகள். கயா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகியிருந்தது, ஆனால் பாடாலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர்,
ஆன்சர் வந்து பாகியான். ஒரு முக்கியமான கொஷின், இந்த மாதிரி கொஷின் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். கயா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகியிருந்தது, ஆனால் பாடாளிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் பாகியான். கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி அல்லது ஆரியர்களின் பூமி என்று கூறியவர், ஆன்சர் வந்து பாகியான். கங்கை சமவெளியே பிராமணர்களின் பூமி அல்லது ஆரியர்களின் பூமி என்று கூறியவர் பாகியான். சக்ராதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர், ஆன்சர் வந்து குமாரகுப்தர். சக்ராதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் வந்து குமாரகுப்தர். குமாரகுப்தரை தொடர்ந்து அரசு பதவி ஏற்றவர், ஆன்சர் வந்து ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தரை தொடர்ந்து அரசு பதவி ஏற்றவர் வந்து ஸ்கந்தகுப்தர். ஹீனர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற குப்த அரசர், ஆன்சர் வந்து ஸ்கந்தகுப்தர். ஹீனர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற குப்த அரசர் வந்து ஸ்கந்தகுப்தர். பிதாரிதூண் கல்வெட்டு இவரது போர்களை பற்றி குறிப்பிடுகிறது, ஆன்சர் வந்து ஸ்கந்தகுப்தர். பிதாரிதூண் கல்வெட்டு இவரது போர்களை பற்றி குறிப்பிடுகிறது, ஸ்கந்தகுப்தர். கிராமாதித்யா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர், ஆன்சர் வந்து ஸ்கந்தகுப்தர். கிராமாதித்யா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் வந்து ஸ்கந்தகுப்தர். மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர், ஆன்சர் வந்து பாலாதித்யர். ஸோ இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் வந்து பாலாதித்யர். பாலாதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார் அப்படின்னா, முதலாம் நரசிம்மகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தருடைய பட்டப்பெயர் தான் பாலாதித்யர். பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த அரசர், பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த அரசர் முதலாம் நரசிம்மகுப்தர், அதாவது பாலாதித்யர். மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர், ஆன்சர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர். மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர். கூற்று ஒன்று, பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமற் போனது. பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமற் போனது. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர் ஆவார். ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை. ஸோ இதுக்கு முன்னாடி மிக சிறந்த குப்த பேரரசரில் கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தோம், அவர் வந்து பாலாதித்யர். இது அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். சரியானதை தேர்ந்தெடு. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவார். அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவார். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், ஆன்சர் வந்து ஏபி சரி. தண்டநாயகர், மகா தண்டநாயகர். உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், தண்டநாயகர், மகா தண்டநாயகர். குப்த பேரரசின் பிராந்தியங்கள் தேஸ் என்ற பெயரில் பிரிக்கப்பட்டன, ஆன்சர் வந்து இரண்டும் சரி, அதாவது தேசம் அல்லது புக்தி.
குப்த பேரரசின் பிராந்தியங்கள் தேசன்ற பெயரில் பிரிக்கப்பட்டன, தேசம் அல்லது புக்தி. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குப்த பேரரசில் புக்தியை அதாவது பிராந்தியங்களை நிர்வகித்தவர் ஸோ யார் அப்படின்னா உபாரிகா. குப்த பேரரசில் புக்தியை நிர்வகித்தவர் யார்னா உபாரிகா. குப்த பேரரசில் பிராந்தியங்கள் தேசென்ற பெயரில் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. ஆன்சர் வந்து விஷயா. குப்த பேரரசில் பிராந்தியங்கள் தேசென்ற பெயரில் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன, விஷயா. குப்த பேரரசில் மாவட்டங்களை நிர்வகித்தவர் யார் அப்படின்னா விஷயாபதிகள். குப்த பேரரசில் மாவட்டங்களை நிர்வகித்தவர் யார்னா விஷயாபதிகள். கிராமங்களை நிர்வகித்த அதிகாரி. ஆன்சர் வந்து இரண்டும் சரி, கிராமிகா கிராமதியாசா. கிராமங்களை நிர்வகித்த அதிகாரி வந்து கிராமிகா கிராமதியாசா. 67 டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்துகளை கேட்ட கொஸ்டின் இது. குப்த பேரரசில் இராணுவ பதவிகளின் பெயர்கள். காலற்படையின் தளபதி பாலாதி கிருதா. காலற்படையின் தளபதி வந்து பாலாதி கிருதா. குதிரைப்படையின் தளபதி மகாபாலாதி கிருதா. குதிரைப்படையின் தளபதி மகாபாலாதி கிருதா. யானைப்படையின் தளபதி மகா பிலுபதி. யானைப்படையின் தளபதி வந்து மகா பிலுபதி. துதகா ஒற்றர்கள். துதகா ஒற்றர்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இது. காமாந்தகரால் எழுதப்பட்ட நூல். ஆன்சர் வந்து நீதிசாரம். காமாந்தகரால் எழுதப்பட்ட நூல் வந்து நீதிசாரம். குப்த அரசின் கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழிகளையும் கூறும் நூல் நீதிசாரம். ஒரு முக்கியமான க்வெஸ்சன். குப்த அரசின் கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழிகளையும் கூறும் நூல் வந்து நீதிசாரம். குப்த அரசின் முக்கிய வருவாய் எது? ஆன்சர் வந்து நிலவரி. குப்த அரசின் முக்கிய வருவாய் வந்து நிலவரி. குப்தர் கால நிலங்கள் வகைப்பாடு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். கிலானா தரிசு நிலங்கள். ஹப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள். அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபதசரகா மேய்ச்சல் நிலங்கள். கபதசரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன். குப்தர் காலத்தில் ஓரிடத்தில் நிலையாக வணிகம் செய்பவர் யார் அப்படின்னா சிரேஸ்தி. குப்தர் காலத்தில் ஓரிடத்தில் நிலையாக வணிகம் செய்பவர் வந்து சிரேஸ்தி. குப்தர் காலத்தில் எருது பூட்டிய வண்டிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர் சாத்தவாகா. குப்தர் காலத்தில் எருது பூட்டிய வண்டிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர் வந்து சாத்தவாகா. குப்தர் கால முக்கிய வணிகப் பொருட்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மிளகு தங்கம் செம்பு இரும்பு குதிரை யானை. குப்தர் கால முக்கிய வணிகப் பொருட்கள் வந்து மிளகு தங்கம் செம்பு இரும்பு குதிரை யானை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் ஒரு 6 கூற்று வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள். கூற்று 1, நாளந்தா பல்கலைக்கழகம் 5 மற்றும் 6 நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. நாளந்தா பல்கலைக்கழகம் 5 மற்றும் 6 நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. கூற்று 2, பின்னர் கண்ணூசியை சார்ந்த பேரரசர் அரசரின் ஆதரவில் சிறப்புற்றது. பின்னர் கண்ணூசியை
சார்ந்த பேரரசர் அரசரின் ஆதரவில் சிறப்புற்றது. கூற்று மூணு, நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. கூற்று நாலு, யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். இது வந்து கூற்று ஐந்து, அந்த வளாகத்தில் எட்டு மகா பாடசாலைகளும் மூன்று மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. அந்த வளாகத்தில் எட்டு மகா பாடசாலைகளும் மூன்று மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. கூற்று ஆறு, நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நாலந்தா பல்கலைக்கழகம் டேஸ் என்பவரின் தலைமையில் வந்த மம்லுக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் பக்தியார் கில்ஜி. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லுக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்க பார்த்துக்கோங்க, மூணுமே சரி. ஹீனர்களின் தலைவர் ஹட்டில்லா, ஹீனர்களின் தலைவர் ஹட்டில்லா. தனக்குத்தானே முடிசூட்டி கொண்ட ஹீனர்களின் தலைவர் தோரமானர். தனக்குத்தானே முடிசூட்டி கொண்ட ஹீனர்களின் தலைவர் வந்து தோரமானவர். மாலத்தை ஆட்சி செய்த யசோதர்மன் மிகிரகுலரை தோற்கடித்தார். மாலவத்தை ஆட்சி செய்த யசோதர்மன் மிகிரகுலரை தோற்கடித்தார். குப்தர்கால வணிக நகரங்கள், குப்தர்கால வணிக நகரங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. குப்தர்கால வணிக நகரங்கள் வந்து பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. குப்தர் காலத்தில் வணிக பெருக்கத்திற்கு உதவிய துறைமுகங்கள் ஆன்சர் வந்து இரண்டும் சரி. மேலை கடற்கரை துறைமுகங்கள் வந்து ஒரு மூணு இருக்குது பாருங்கள், கல்யாண், மங்களூர், மலபார். மேலை கடற்கரை துறைமுகங்கள் வந்து கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகங்கள் வந்து வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி. கீழே கடற்கரை துறைமுகங்கள் வந்து வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். குப்தரின் பொற்காசுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஆன்சர் வந்து தினாரா. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க வந்த வாய்ப்பு இருக்குது. குப்தரின் பொற்காசுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன, தினாரா. கூற்று ஒன்று, குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. கூற்று இரண்டு, குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. குப்தர் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் செழிப்புற்று விளங்கின. குப்தர் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் செழிப்புற்று விளங்கின. குப்தர் கால உலோக வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு மெக்ராலி இரும்பு தூண். குப்தர் கால உலோக வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு மெக்ராலி இரும்பு தூண். குப்தர் கால சமூகம் வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. குப்தர்கால சமூகம் வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. குப்தர்கால சமூகம் தந்தை வழி சமூகமாக இருந்தது. குப்தர்கால சமூகம் தந்தை வழி சமூகமாக இருந்தது. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இரும்பு, தங்கம், தாமிரம், ஈயம், பித்தளை, செம்பு,
மணிவெண்கலம், மைக்கா, மேங்கனீசு, சிகப்பு சுண்ணம். ஸோ இதெல்லாம் குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். கூற்று ஒன்று, குப்தர் காலத்தில் பலதார மணம் பரவலாக நடைமுறையில் இருந்தது. குப்தர் காலத்தில் பலதார மணம் பரவலாக நடைமுறையில் இருந்தது. கூற்று இரண்டு, இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசைகள் குபேரநாகா, துருபசுவாமினி. இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசைகள் வந்து குபேரநாகா, துருபசுவாமினி. ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க, நாலுமே சரி. உடன்கட்டை அதாவது சதி ஏறும் முறை குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது. முக்கியமான பாயிண்ட்ஸு, உடன்கட்டை சதி ஏறும் முறை குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது. குப்தர் காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியது. குப்தர் காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியது. குப்தர் காலத்தில் சைவம், வைணவம் என்ற பிரிவுகள் தோன்றியது. குப்தர் காலத்தில் சைவம், வைணவம் என்ற பிரிவுகள் தோன்றியது. குப்தர் காலத்தில் வேத மதமும் வேத சடங்கும் புத்துயிர் பெற்றது. குப்தர் காலத்தில் வேத மதமும் வேத சடங்கும் புத்துயிர் பெற்றது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர்கள் சமுத்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர்கள் வந்து சமுத்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். கட்டுமான கோவில்களை முதன் முதலில் கட்டியவர்கள், ஆன்சர் வந்து குப்தர்கள். கட்டுமான கோவில்களை முதன் முதலில் கட்டியவர்கள் வந்து குப்தர்கள். பாறை குடைவரை கோவில்கள் அமைந்துள்ள இடங்கள், ஒரு முக்கியமான கொஸ்டின், போர்த்துகல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அஜந்தா எல்லோரா, இது வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரம், பாக் மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிசா. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ இதுதான் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துட்டு அது எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அஜந்தா எல்லோரா அப்படின்னா மகாராஷ்டிரம், பாக் வந்து மத்திய பிரதேசம், உதயகிரி வந்து ஒடிசா. குப்தர் கால கட்டுமான கோவில்கள் எந்த பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன? ஆன்சர் வந்து திராவிட பாணி. குப்தர் கால கட்டுமான கோவில்கள் எந்த பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன? திராவிட பாணி. குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டு, ஆன்சர் வந்து இரண்டும் சரி. நாலந்தாவில் உள்ள 18 அடி புத்தரின் சிலை, நாலந்தாவில் உள்ள 18 அடி புத்தரின் சிலை, சுல்தான்கஞ்ச் எனும் இடத்தில் உள்ள 7.5 அடி புத்தரின் உலோக சிற்பம், சுல்தான்கஞ்ச் எனும் இடத்தில் உள்ள 7.5 அடி புத்தரின் உலோக சிற்பம். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. குப்தர்களின் ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டு, அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகை ஓவியங்கள். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. குப்தர்களின் ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டு வந்து அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகை ஓவியங்கள். குப்தர்களின் அலுவலக மொழி, முக்கியமான கொஸ்டின், சமஸ்கிருதம். குப்தர்களின் அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதம். குப்தர் காலத்தில் பேசப்பட்ட மொழி எது அப்படின்னா பிராகிருதம். குப்தர் காலத்தில் வந்து அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதம், பேசப்பட்ட மொழி வந்து எது அப்படின்னா பிராகிருதம். குப்தர் கால கல்வெட்டுக்கள் டேஸ் மொழியிலேயே உள்ளன. ஆன்சர் வந்து சமஸ்கிருதம். குப்தர் கால கல்வெட்டுக்கள் டேஸ் மொழியிலேயே உள்ளன, சமஸ்கிருதம். அஷ்டத்தியாயி என்ற நூலை எழுதியவர், ஆன்சர் வந்து பாணினி. அஷ்டத்தியாயி என்ற நூலை எழுதியவர் யார்னா பாணினி. மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர், ஆன்சர் வந்து பதஞ்சலி. மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர் வந்து பதஞ்சலி. சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதிய வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர், ஆன்சர் வந்து சந்திரோகோமியா. சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதிய வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் வந்து சந்திரோகோமியா.
சாகுந்தலம், மாலவிகாக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்ற நாடக நூலை எழுதியவர்? ஆன்சர் வந்து காளிதாஸ் சார். ஒரு முக்கியமான க்வெஸ்சன், சாகுந்தலம், மாலவிகாக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்ற நாடக நூலை எழுதியவர் வந்து காளிதாஸ் சார். மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம் நூலை எழுதியவர் இது வந்து காளிதாசர். மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம் நூலை எழுதியவர் வந்து காளிதாசர். பூஜ்யத்தை கண்டுபிடித்த காலம், தசம எண் முறையை அறிமுகப்படுத்திய காலம். ஆன்சர் வந்து குப்தர்கள் காலம். ஒரு முக்கியமான க்வெஸ்சன், பூஜ்யத்தை கண்டுபிடித்த காலம், தசம எண் முறையை அறிமுகப்படுத்திய காலம் வந்து குப்தர்கள் காலம். சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் வந்து ஆரியபட்டர். சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் வந்து ஆரியபட்டர். சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை கூறியவர் ஆன்சர் வந்து ஆரியபட்டர். சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை கூறியவர் வந்து ஆரியபட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? ஆன்சர் வந்து ஆரியபட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? ஆன்சர் வந்து ஆரியபட்டர். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணர் யார்? ஆன்சர் வந்து தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணர் யார்? தன்வந்திரி. சாரக்கர் எத்துறையில் அறிஞராவார்? ஆன்சர் வந்து மருத்துவம். சாரக்கர் எத்துறையில் அறிஞராவார்? மருத்துவம். அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆன்சர் வந்து சுஸ்ருதர். அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் வந்து சுஸ்ருதர். ஸோ நெக்ஸ்ட்டு வர்த்தன அரச வம்சம் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு 15 க்வெஸ்சன் மட்டும் பார்க்கலாம். வர்த்தன அல்லது புஷ்யபூதி அரச வம்சத்தின் தலைநகரம்? ஆன்சர் வந்து தானேஸ்வரம். வர்த்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சத்தின் தலைநகரம் வந்து தானேஸ்வரம். கூற்று ஒன்று, புஷ்யபூதி குப்தர்களிடம் படை தளபதியாக பணி செய்தவர். புஷ்யபூதி குப்தர்களிடம் படை தளபதியாக பணி செய்தவர். கூற்று இரண்டு, குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இவர் ஆட்சி அதிகாரத்தை பெற்றார். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இவர் ஆட்சி அதிகாரத்தை பெற்றார். ஆன்சர் வந்து இரண்டுமே சரி. கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி. யார் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் புஷ்யபூதி அரசு குடும்பம் செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறியது? ஆன்சர் வந்து பிரபாகர வர்த்தனர். யார் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் புஷ்யபூதி அரசு குடும்பம் செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறியது? பிரபாகர வர்த்தனர். பிரபாகர வர்த்தனருக்கு பிறகு அரியணை ஏறியவர் ஆன்சர் வந்து ராஜவர்த்தனர். பிரபாகர வர்த்தனருக்கு பிறகு அரியணை ஏறியவர் ராஜவர்த்தனர். கூற்று ஒன்று, அரசர் தானேஸ்வரம் கண்ணோசி ஆகிய இரண்டிற்கும் அரசரானார். அரசர் தானேஸ்வரம் கண்ணோசி ஆகிய இரண்டிற்கும் அரசரானார். கூற்று இரண்டு, இவரது தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார். இவர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார். ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை. வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஆன்சர் வந்து ஹர்ஷவர்தனர். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் வந்து ஹர்ஷவர்தனர். இவர் வந்து 41 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஹர்ஷர்
தென்னிந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்தியவர்? ஆன்சர் வந்து இரண்டாம் புலிகேசி. ஹர்ஷர் தென்னிந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்தியவர் இரண்டாம் புலிகேசி. கிபி டேஸில் ஹர்ஷரின் மறைவோடு அவருடைய அரசு சிதைந்து பல சிற்றரசுகளானது. ஆன்சர் வந்து 648. கிபி 648 ஹர்ஷரின் மறைவோடு அவருடைய அரசு சிதைந்து பல சிற்றரசுகள் ஆனது. ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதன் முதலாக டேஸ் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். ஆன்சர் வந்து ஏபி சரி, அதாவது ராஜ்மஹால் ஜார்கண்ட். ஜார்கண்டுக்கு பக்கத்தில் தான் வந்து ராஜ்மஹால் இருக்குது. ஸோ ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதன் முதலாக டேஸ் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். ஜார்கண்டுக்கு அருகில் இருக்கிற ராஜ்மஹால். 118வது கொஸ்டின், அரசரின் காலத்தில் வசூலிக்கப்பட்ட 3 முக்கிய வரிகள். பாகா, இரண்யா, பாலி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அரசரின் காலத்தில் வசூலிக்கப்பட்ட 3 வரிகள் பாகா, இரண்யா, பாலி. இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்னா ஹர்ஷவர்தனர். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் வந்து ஹர்ஷவர்தனர். ஹர்ஷர் பௌத்த பேரவைகளை கூட்டிய இடம். ஆன்சர் வந்து ஏபி சரி, கன்னோசி, பிரயாகை. ஹர்ஷர் பௌத்த பேரவைகளை கூட்டிய இடம் வந்து கன்னோசி, பிரயாகை. புனித யாத்திரிகர்களின் இளவரசன் யார்? ஆன்சர் வந்து யுவான் சுவாங். புனித யாத்திரிகர்களின் இளவரசன் வந்து யுவான் சுவாங். கூற்று 1, யுவான் சுவாங் அரசரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். யுவான் சுவாங் அரசரின் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்தார். கூற்று 2, யுவான் சுவாங்கின் சியோக்கி எனும் பயணக்குறிப்பு நூல் அரசர் காலத்து இந்தியாவின் சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்குகிறது. யுவான் சுவாங்கின் சியோக்கி எனும் பயணக்குறிப்பு நூல் ஹர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்குகிறது. ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேள விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று தனது பயணக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளவர். ஆன்சர் வந்து யுவான் சுவாங். ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேள விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று தனது பயணக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளவர் யுவான் சுவாங். ஹர்ஷர் எழுதிய நூல்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சியா. ஹர்ஷர் எழுதிய நூல்கள் வந்து ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சியா. நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி யார்? ஆன்சர் வந்து யுவான் சுவாங். நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி வந்து யுவான் சுவாங். நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அளிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பக்தியார் கில்ஜி. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அளிக்கப்பட்டது? பக்தியார் கில்ஜி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஏபி சரி. முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டான்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டின் சமகாலத்தவர் ஆவார். ஹர்ஷரின் காலப்பகுதி சீனாவின் தாங் அரசவம்சத்தின் தொடக்க காலப்பகுதியோடு இணைந்து செல்கிறது. ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி. இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சுது. இனி நம்ம புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் வந்து ஸ்ரீகுப்தர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து ஹரிசேனர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் வந்து ஹரிசேனர்.
சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது? மெக்ராலி. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது? மெக்ராலி. இதே அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னா சமுத்திரகுப்தர். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா சுஸ்ருதர். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் வந்து சுஸ்ருதர். வங்காளத்தின் கவுட அரசர் யார்னா சாசங்கர். வங்காளத்தின் கவுட அரசர் வந்து சாசங்கர். கூற்று காரணம் கூற்று பாருங்கள். வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார். வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார். காரணம், முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார். முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. காரணமும் கூற்றும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. கூற்று ஒன்று, தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. இது வந்து தவறு. ஏன்னா தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருந்தார். கூற்று இரண்டு, குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். இது வந்து சரி. அப்போ வந்து முதல் கூற்று வந்து தவறு, ஆனால் இரண்டாம் கூற்று வந்து சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருடைய மகன்னா வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய மகன்னா வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். அவர் தான் வந்து விக்ரமாதித்யர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. எவை சரியானது என்பதை கண்டறியவும். அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது குப்தர் காலத்தில். ஸோ அது வந்து சரி. மட்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழி தூங்கிய தொழில்களாக இருந்தன. இது வந்து தவறு. சுரங்க தொழில் வந்து சரி, அப்புறம் வந்து உலோக தொழில் வந்து வரும், மட்பாண்டம் வந்து கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் சரி. பொருந்தாததை வட்டமிடுக. இதில் வந்து பொருந்தாதது பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். ஸோ காளிதாசர், ஹரிசேனர், சரகர் இவங்க எல்லாமே அந்த நவரத்தினங்கள், ஒன்பது அறிஞர்கள் அதில் வந்து வருவாங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாததை வட்டமிடுக. இதில் பார்த்திங்கன்னா ஹர்ஷசரிதா, அது வந்து பாணர் எழுதிய ஒரு நூல். ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சிகா, இது மூணுமே வந்து ஹர்ஷர் எழுதிய நூல் மூணுமே. ஸோ இதில் வந்து பொருந்தாதது ஆப்ஷன் பி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இலங்கை அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். ஆன்சர் வந்து ஸ்ரீ மேகவர்மன். இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி டேஸ் இந்தியாவிற்கு வந்தார். யார் அப்படின்னா பாகியான். ஸோ பாகியான் வந்து யாருடைய காலத்தில் வராரு? இரண்டாம் சந்திரகுப்தர், அதாவது விக்ரமாதித்யர் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் அவருக்கு இருக்குது. ஸோ நிறைய இருக்குது பட்டப்பேர். டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. ஆன்சர் வந்து ஹீனர் படையெடுப்பு. ஈனர் படையெடுப்பு வந்து குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. அதாவது குப்தர்களுடைய முக்கிய வருவாயாக இருந்தது வந்து நிலவரி. குப்தர்களின் அலுவலகம் மொழி எது அப்படின்னா சமஸ்கிருதம். அவர்கள் பேசப்பட்ட மொழி வந்து பிராகிருதம். பல்லவரசர் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். யார்னா விஷ்ணு கோபன். பல்லவரசர் விஷ்ணு கோபன் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து ஹர்ஷர். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் வந்து ஹர்ஷர் ஆவார். ஹர்ஷர் தலைநகரை டேஸிலிருந்து கன்னௌஜுக்கு மாற்றினார். ஆன்சர் வந்து தானேஸ்வரம்.
ஹர்ஷர் தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கன்னூசிக்கு மாற்றினார். நெக்ஸ்ட்டு சரியா தவறா. தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். இது வந்து சரி. குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளன. இது வந்து தவறு, ஏன்னா திராவிட பாணி. குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை. இதுவும் தவறு, இருந்தது. உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. ஹர்ஷர் இனாயன பௌத்த பிரிவை சேர்ந்தவர். இதுவும் வந்து தவறு. ஸோ இது என்ன பிரிவு அப்படின்றது நான் சரியாக நோட் பண்ணல, பார்த்துக்கோங்க. ஆனால் இது தவறு. ஹர்ஷர் அவருடைய மத சகிப்புத்தன்மையை இன்மைக்காக பெயர் பெற்றவர். இது வந்து ஆன்சர் சரி. பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன், ஏவும் ஈயும் வந்து சரி, பிசிடி இது வந்து தவறு. பொறுத்துக, ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்க, பார்த்துக்கோங்க. மிகிரகுலர் ஸ்கந்தகுப்தர், ஏன்னா அவர் வந்து கப்பம் கட்டிகிட்ருப்பார். ஹாரியப்பட்டர் வானியல் அறிஞர். ஓவியம் வந்து பாக், மத்திய பிரதேசத்தில் உள்ள பாக். நாலந்தா பல்கலைக்கழகம் அதை உருவாக்கியவர் குமரகுப்தர். சார்த்தவாகா, இடமிட்டு செல்லும் வணிகர்கள் தான் சார்த்தவாகா. 150வது கொஷின், மறுபடியும் ஒரு பொறுத்துக. பாணர் வந்து ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்னா பாணர். ஹர்ஷர் அவர் எழுதிய நூல் தான் ரத்னாவளி, நாகநந்தா பிரியதர்சிகா அப்படின்னு ஒரு மூணு நூல். ஸோ ஆன்சர் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகம், 10,000 மாணவர்கள் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். யுவான் சுவாங் எழுதிய நூல் சியூக்கி. பௌத்த சபை பிரயாகையில் வந்து ஹர்ஷரால் கூட்டப்பட்டது பௌத்த சபை. குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டி காட்டுவது எது அப்படின்னா, அரசாட்சி செழிப்பாக இருந்ததை சுட்டி காட்டுது. குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டி காட்டுவது வந்து அரசாட்சி செழிப்பாக இருந்ததை. பண்டைய புகழ்மிக்க அஜந்தாவில் உள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து குகை சுவர்களில். பண்டைய புகழ்மிக்க அஜந்தாவில் உள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டுள்ளன? குகை சுவர்களில். குப்தர்களின் காலம் இதனால் நினைவில் கொள்ளப்படுகிறது. ஆன்சர் வந்து கலை இலக்கிய துறையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. குப்தர்களின் காலம் எதனால் நினைவு கொள்ளப்படுகிறது? கலை இலக்கிய துறையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. ஸோ 153 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு லெசன் வந்து பார்த்தா 6th ஸ்டாண்டர்ட் வந்து முடிஞ்சிடும். அந்த லெசன் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள். அடுத்த லெசன் நம்ம அதான் பார்க்க போகிறோம். அதோட 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சுது. ஸோ 6th இந்த ஒரு டோட்டலாக இது 6th லெசன். இன்னும் ஒரு லெசன் இருக்குது, 7 லெசன் படித்தா போதும். குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு இந்த 7 லெசன் படித்தா போதும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.